வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஆகுது. சடனாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது, ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10:00 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் சடனாக ஏற ஆரம்பிச்சதுனால ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு. 39,665.30. ஸோ இதான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் அந்த கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போது பாருங்கள், அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும், செல் பண்ணலான்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகும். கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங் கூட பார்த்துடலாம். ஸோ இதான் இன்றைக்கி ஓப்பனிங் அக்டோபர் 20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ரெட் கலரில் இருக்கும். ப்ரீவியஸ் டேலேருந்தே உங்களுக்கு பார்க்குறக்கு ரெட் கலரில் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 2:00 வந்து செல் கால் வந்திருக்கு, 39,833. ஸோ அப்போ வந்து செல் கால், அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கும் டவுன்லேயே இருந்தனால அப்படியே அந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து வந்துட்டே இருந்திருக்கு. வந்தது ஒரு 10:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும், செல் பண்ணலாங்கையில் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் இப்போ எடுத்தால் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம், ஸ்டாப்லாஸ்னால் என்ன பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்குன்றனால கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு. ஸோ இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கேண்டிலுடைய கலர் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த 39,665.30 வந்திருக்க இந்த பை கால் ஃபஸ்ட் டார்கெட்டான 39,764.15 போட்டிருக்கு. ஸோ 765 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த 100 பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:27 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது, பையிங் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 10:25 கூட வந்திருக்கு தான், அது கீழே கூட போச்சு. பட் ஒரு டார்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து வந்திருக்கு, ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது, ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு 25 to 30 மினிட்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து எடுத்திருக்கு. நம்ம கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன 10 மினிட்ஸ்லே ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துச்சு. பட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணல, அகெயின் டவுன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் 20th October பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 39,500 கால் ஆப்ஷன். 319 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 380 மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக்லி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்து அதில் என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், டார்கெட் ஸ்டாப்லாஸ்னால் எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். அதில் வர டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை உங்கள் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.